லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நிகழ்ந்த பயங்கர குண்டுவெடிப்பில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பெய்ரூட் துறைமுக பகுதியில் நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்பில் துறைமுகம் மற்றும் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த குண்டுவெடிப்புக்கான காரணங்கள் இதுவரையில் வெளியிடப்படாத நிலையில் கப்பலில் இருந்து இறக்கப்பட்டு துறைமுக கிடங்கில் வைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த பொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்று லெபனான் பாதுகாப்புத்துறை செயலாளர் அப்பாஸ் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த குண்டுவெடிப்பு ரிக்டர் அளவில் 3.5 அளவிற்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் நிகழ்ந்துள்ளதாக ஜெர்மனி புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பெய்ரூட்டிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலான பகுதியில் அமைந்துள்ள சைப்ரஸ் நாட்டிலும் குண்டுவெடிப்பு அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது.